ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, நான்வெஜ் ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டோட வெஜிடபிள் விலாகு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூட்டி தான் இது. இன்றைக்கி வந்து இந்த ஷாப்பிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கடவுளே வந்து நான்வெஜ் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது, நிறைய ஏகப்பட்ட மீன் வகைகள் இருக்குதுங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது தாங்க கோல்டன் பேம்பனும், நம்ம ஊர் வவ்வால் மீன். யூஸ்வலாக நம்ம ஊர் வவ்வால் மீன் வந்து கருப்பு வவ்வால்னு சொல்லுவாங்க, சில்வர் கிரே கலர் வவ்வால்வாங்க. இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால இதை வந்து கோல்டன் பேம்பனுன்றாங்க. சில பேர் வந்து பாம்ஃப்ரெட்டும் சொல்லுவாங்க. வவ்வால் வகை அந்த ருசி தாங்க இதில் இருக்குது. இது வவ்வால் தாங்க. இங்கே யூஎஸில் கிடைக்கிற வவ்வால் மீன் தான் இந்த கோல்டன் பேம்பனை தான் எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிறைய மீன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த மீன் வந்து இங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்க அந்த மீன் வந்து நான் வாங்கின மீன் தான். அதுதான் நான் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வாரம் வவ்வால் ஃப்ரை நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அது இந்த கடையில் வாங்கின மீன் தாங்க. ஃப்ரெஷ் திலாஃபியா ஃபில்லட் அந்த ஃபிஷ்ஷும் வந்து இங்கேயே சேல் பண்ணுறாங்க. யாராவது வேணும்னா உயிரோடு இருக்கிற மீனும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி வந்து காலியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போனப்போ ஷாப்பிங் போனப்போ ஃப்ரெஷ்ஷும் வந்து அவைலபிள் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இல்லை. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் மீன் மார்க்கெட் மீன் சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன் வந்து ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறேன்னா, சீனர்கள் நடத்துகிற அந்த கடையில் மட்டும்தான் ஏகப்பட்ட மீன் வகைராக இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்ம சாப்பிட்ற மீன் வகைராலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் தாங்க கிடைக்குது. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உயிரோடு இருக்கிற நண்டு வந்து கிடைக்குது. நண்டு வந்து எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அதை தூக்கி பார்க்கும் போது அதோட கொடுக்க வச்சு நம்மளை கடிக்க வர மாதிரி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அதுவும் இருக்கணும். ப்ளஸ் வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் கால் இருக்காது. அதே மாதிரி சில நண்டில் பார்த்திங்கன்னா கொடுக்கு வந்து ஒன்று இருக்கும், அந்த சைடு இன்னொன்று இருக்காது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நண்டு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சிருந்தோ இல்லை வந்து அது வந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த நண்டு வந்து சீக்கிரம் நீங்கள் குழம்பு செய்கிறது கூட ஒரு மாதிரி கெட்டு போயிடும், அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ நண்டு வாங்குறதுலே இவ்வளோ டெக்னிக் இருக்குதுங்க. இங்கே வந்து சங்கு கறி அதுவும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னது பெருசு அதுலேயே வந்து வேறு வேறு சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதோடய விலை எல்லாமே ரொம்பவே தெளிவாக இதில் போட்டிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி எறா பார்த்தீங்கன்னா எறாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தலை இருக்கிறது தலை இல்லாத எறா அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது விலையில் நம்ம கம்பேர் பண்ணும் போது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த குக்கிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை இல்லாதது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோடு சேர்த்து அந்த வால் பகுதியோடு சேர்த்தே சில பேர் வந்து அந்த வால் அந்த இருக்கலைங்க அந்த மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கலைங்க எறாவோட தோல் அதை வந்து வாலில் மட்டும் உரிக்காமல் விட்டு கூட சில பேர் வந்து சமையல் செய்கிறாங்க. அதாவது இங்கே குக் பண்ணுறாங்க, யூஎஸில் வந்து குக் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் குக்கிங்க்கு எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இறால இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து குக்கிங்க்கே நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதனால தான் இவங்க வந்து தலை இருக்கிறது தலை இல்லாதது அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. நமக்கு எது தேவையோ நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள் பர்ச்சேஸையும் நான் முடிச்சிட்டேன், நான்வெஜ் பர்ச்சேஸும் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகிறது. அவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இது க்ளீன் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தாங்க. ஏகப்பட்ட மீன், என்ன வகையான மீன்கள்னு எனக்கு வந்து சில மீன்கள் வந்து இங்கே வந்து சைனீஸ்க்கு சாப்பிட்றது மீன்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு விருப்பமாக வாங்கிட்டு போகிறாங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நான் வந்து இதிலேயே வந்து 2-3 மீன்கள்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன்.
எனக்கு அது என்ன மீனுன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு நான் வாங்கிட்டு போயிருக்கிறேன். பட் அந்த அளவுக்கு ருசியாக இல்லைங்க. அது எந்த மீனுங்கிறது எனக்கு நேம் வந்து ஞாபகம் இல்லை. இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சைனீஸ்க்காக பயன்படுத்துகிற எல்லா நூடுல்ஸ்லேருந்து அந்த சாஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிக்கனும் வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி பீஃப் அந்த வகையான மீட்டும் வச்சுருக்குறாங்க. இங்கேயே சிக்கனில் வந்து அந்த லிவர்லாம் வந்து தனித்தனி பேக்கெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெக் பீஸ் தனியாக, செஸ்ட்டு அந்த பீஸ் தனியாக, பிரெஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் பேக்கெட்டில் ரொம்பவே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி, அளவோடு மென்ஷன் பண்ணி, விலை எல்லாமே மென்ஷன் பண்ணி அதில் இருக்குது. இந்த கடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பெரும்பாலும் வந்து சனிக்கிழமை தான் நான் வந்து பர்ச்சேஸ்க்கு போகுவேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீக் டேஸ் நடுவுலையும் ஒரு வாட்டி வந்து வெனஸ்டேவோ இல்லை தேர்ஸ்டேவோ ஒரு வாட்டி நான் போகிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனோட எண்ணிக்கை வந்து, இந்த மீன் இவ்வளோ மீன் இங்கே குவிச்சு வச்சுருக்காங்களங்க, இதோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இந்த மார்க்கெட்லேயும் வந்து வீக்கெண்ட்னால் வந்து நிறையா வந்து சேல் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. வீக் டேஸில் கொஞ்சம் அளவு வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் கிடைக்கவே இல்லை. இந்த திங்கள் செவ்வாய் புதன் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு இருக்கவே இருக்காது. வார கடைசியில் தான் வந்து இவங்க நண்டே வந்து ஃப்ரெஷ் நண்டே வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி எறாவும் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது வாரத்தில் நீங்கள் நடுவில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட ஐட்டம் வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ட்ரை ஃபிஷ்ஷும் வந்து சேல் பண்ணுறாங்க. நெத்திலி அந்த மாதிரி இதுலேயே நிறைய வகை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கருவாடுன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த மாதிரி ஐட்டமும் வந்து சால்ட்டு போட்டது அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வந்து இங்கே வந்து எறா, அதிலே வந்து எறா சில மீனுங்க, அப்புறம் வந்து இவங்க குறிப்பாக சாப்பிட்ற இந்த சைனீஸுங்க சாப்பிட்ற அந்த மீன் வகை எல்லாமே வந்து கருவாடு மாதிரி போட்டு பேக் பண்ணி சீல் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லாவே இருக்குது. சில மீனுங்கள்லாம் வந்து இதுவும் வந்து நல்லா பதப்படுத்தப்பட்ட மீன்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பைரி டேட்டோட இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மீட் வகைகளும் சிலது வந்து பதப்படுத்தப்பட்டது இங்கே இருக்குது. ஏகப்பட்டது இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பதப்படுத்தப்பட்ட மீன் வகைகள் தாங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே வச்சுருக்கிறாங்க. என்னுடைய ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு எடுத்துருக்கிறேன், எறாவும் வாங்கினேன், மீனும் வாங்கினேன், அது தவிர நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லாத பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட், நான் சொல்கிறது நான் காஸ்கோவோ இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து சாம்ஸ் கிளப்லோ நீங்கள் எறா வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குதுங்க. அதனால் வந்து ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எறா வாங்குங்க. இது என்னதுன்னா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெலாம் போடுறதுக்காக சில்லி அந்த சாஸ் வந்து வாங்கினேன். ரொம்பவே வந்து ஸ்பைசி சில்லி சாஸ் தாங்க இது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து சாஸ் எதாவது நீங்கள் வாங்கணும், நீங்கள் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்தணும் ஏதாவது சில்லி சாஸாக, அதே மாதிரி க்ரீன் சில்லி சாஸும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எவ்வளோ எந்த ஸ்பைசி லெவல் இருக்கணும் அதுலேயே வந்து அளவுலாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ வந்து இருக்குது, இதில் எவ்வளோ வாட்டர் கண்டெய்னர் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக குறிப்பிட்டது தான் இருக்குங்க. ஸோ நண்டு வாங்கியாச்சு, இதை நான் வந்து சேஃபாக வந்து சீல் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து பில்லிங் செக்ஷன் தாங்க போயிட்டுருக்கேன். உள்ளவே வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன் வ்ளாகில், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சைடில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி போனால் உங்களுக்கு வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டும் அங்கே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை வெளியவே வந்து நிறைய வந்து இந்த வான்கோழியோட அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொங்க விட்டுருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வீடியோ கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாகவே வந்து இது வந்து தந்தூரி மாதிரி, நம்ம ஊரில் தந்தூரி தொங்க விடுவாங்களாங்க அந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்லாம் வந்து தந்தூரியை வந்து அப்படியே கிரில்டு தந்தூரின்னு சொல்லி சிக்கன் கிரில்டு தந்தூரின்னு வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வான்கோழி இருக்குல்லங்க அந்த டர்க்கியை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா வேக வச்சு முழு அப்படியே டர்க்கியே வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸுங்க பெரும்பாலும் சாப்பிட்ற அந்த மீன் வகைகள், எறா, நண்டு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் சில வகைகள் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும், ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க.
அதே மாதிரி குறிப்பாக சொல்லணுன்னா நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்கிற அந்த எறா நண்டோட ருசி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயும் வந்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் சாம்ஸ் கிளப்பில் மற்ற நான்வெஜ் கடைங்கள்லாம் சில லோக்கல் சீ ஃபுட் கடைலாம் கூட இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று விலை அதிகமாக இருக்கும், இல்லைனா வந்து இன்னொன்று வந்து அந்த ருசி வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், ரேட்டும் வந்து கரெக்டான ப்ரைஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் ஏற்கனவே பண்ண பழைய வீடியோஸ்லாம் இருக்குது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.